நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ், நான் ஈரோடு தான், ஈரோடு லோக்கல் தான். நம்ம ஈரோடு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையான செய்தி நான் ரொம்ப அனுபவிச்சனால நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ இந்த வீடியோவை நான் என்னோட நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் நான் பகிரலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்து நல்ல ஒரு உணவு பிரியர். நான் உணவு பிரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி தந்தூரி சிக்கனு, கிரில்டு சிக்கனு, இந்த மாதிரி ஐட்டம் கூட நான் நல்லாவே சாப்பிடுவேன். எப்படியும் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் நான் ட்ரை பண்ணிடுவேன். அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்டேன். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாக வந்து நம்ம சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டனு இதெல்லாம் வந்து கிரில்டாகவும் ஃப்ரையாகவும் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நான் இங்கே தான் பார்க்குறேன், வேறு எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கல. அதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா கிரில்டிச்சு ட்ராப் கொடுக்குறாங்க, நண்டு. நம்ம சின்ன நண்டெல்லாம் இல்லை, நல்லா இவ்வளோ பெருசு. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய நண்டு கிரில்டு பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலாக இது வந்து நான் தேர்ட் டைம் வரேன். நான் ஃபஸ்ட்டு நான் தனியாக வந்தேன், அப்புறம் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். நல்லாவே இருந்தது. நான் செகண்ட் டைம் வரப்பே நல்லா இருந்தது, போர் அடிக்கலை. ரெண்டாவது இப்போது நான் தேர்ட் டைம் வந்திருக்கேன். மூணாவது டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே அந்த நண்டு சாப்பிட்டதையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு அந்த ஃபுட்டு மேலே. அதனால் அந்த கிராப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டேஸ்டியை கொடுத்துருச்சு. நான் எனக்கு வந்தேனா எப்போ வந்தாலும் கிராப் ஒன்று வாங்கி சாப்பிடுவேன். நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஃப்ரை தான், ஆயில் ஃப்ரை தான் சாப்பிடுவோம் நம்ம. இல்லைன்னா சூப் குடிப்போம், இல்லைன்னா குழம்பு சாப்பிடுவோம், இந்த மசாலா பரட்டி சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் வந்து கிரில்டு கிராப்புங்கிறது இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ வாங்க, நான் வந்து உங்களுக்கு கடையை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அந்த அவங்க எப்படி செட் பண்ணி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதுதான் தலைவர், இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சென்டரு. தம்பி தான் வந்து குக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டரிங் முடிச்சிருக்காப்புல. முடிச்சுட்டு வந்து அவருமே வந்து கேட்டேன், என்னப்பா இந்த டைமில் இப்படி போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் நார்மலாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரெசிபி வாங்கி அதில் வந்து நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்டெல்லாம் வச்சு அவர் ஒரு ஓன் ரெசிபி வச்சு தான் பண்ணுறாரு. மற்ற இடத்தெல்லாம் வெளியில் வாங்கி இது பண்ணுறாங்க. மற்றபடி ஓன் ரெசிபினாலும் அது பை நேச்சுரலாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் இவர்கிட்ட வந்து இன்பில்டாகவே நேச்சுரலான ரெசிபி, ஓன் ப்ரிப்பரேஷனு, என்ஹான்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்து ஓன் என்ஹான்ஸ்மெண்ட் அவர் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரைஸ் கார்டு. இதுதான் மெனு கார்டு. கிரில்டு சிக்கனு 200, 300 பார்பிக்யூ ஆஃப் ஃபுல்லு இருக்குது. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. 5 பீசஸ் வந்து 100 ருபீஸ் தான். வெல் குக்குடு, நல்ல செம குக்காக இருக்குது. அதேமாதிரி குக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த தீஞ்சது அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். பட் தம்பி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணுறாரு. என்னென்னு கேட்டேன், இதுக்கு ஃபயர் வந்து பார்த்திங்கனாக்கா அது வேறு மாதிரி டைப்புங்க சார். இது நம்ம அடுப்புக்குறி போட்டால் அந்த மாதிரி வந்து அது தனியாக காஸ்டிங் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சார்கோலை போட்டு பண்ணுறாப்புல, தேங்காவிலேருந்து தயாரித்த ஒரு சார்கோலை போட்டு பண்ணுறாப்புல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த கருகுனதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெல் குக்குடு, வெல் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாப்புல. செல்ஃபிஷன் ஒன்று கொடுக்குறாப்புல 250. வஞ்சிரம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிரம் வந்து நான் இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் ட்ரை பண்ணேன். இப்போ வஞ்சிரம் வஞ்சிரம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப் பிரெத்தானது, நல்லா இவ்வளோ தடிமனானது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணி கொடுத்தாப்புல.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறையா ஃபஸ்ட் டைம் வந்தப்ப எனக்கு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாப்புல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாப்புல எனக்கு. அப்புறம் ப்ரைஸில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாப்புல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காம்போ கிட்டமே அந்த பாட்டு கொடுங்க, அந்த எனக்கு இது கொடுத்தீங்களா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்களா. இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நாமினலாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டு இது ஒன்று குடிச்சதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா அதுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம சாப்பிட்றது ஈக்குவலாக இருக்குது, நம்ம ஒன்றும் ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பிட போகிறது இல்லைல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா இது கரெக்டாக காம்பேக்டாக இருக்குது. அதுக்கு தம்பி என்னென்னா இதோ புதுசாக என்னென்ன வரப்போகுதுன்னு சொன்னீங்க, என்னென்ன வருது புதுசாக கொண்டு வந்துட்டோம், கேஎஃப்சி சிக்கனும் அதுக்கப்புறம் மோமோஸும் கொண்டு வந்துருக்கோம், மோமோஸ் அதுக்கப்புறம் மில்க் ஷேக் வந்துட்டு தனியாக இன்னொரு பிரான்ச் போட்டிருக்கோம், ஒன் டி ஷேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஜொமேட்டோவில் மட்டும் வரும், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வெரைட்டியான மில்க் ஷேக்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டமும் இருக்குது. டைமிங் சொல்லுங்கள், டைமிங் டைமிங் வந்து மார்னிங் 9:00 நைட் 11:00 வரைக்கும் போடுறோம். ஷேக்ஸ் எல்லா ஷேக்ஸும் கிடைக்கும், எல்லா ஷேக்ஸுமே கிடைக்கும். என்னென்ன ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க? வெனிலா, பிளாக் கரண்ட், சாக்லேட் எல்லாமே இருக்குது, க்ரீன் ஆப்பிள், அத்திப்பழத்தில் போடுறது எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே, வெரி குட். இதனோட டைமிங் என்ன? இதோட டைமிங் வந்து ஈவினிங் 6:00 நைட்டு 10:00 இருக்கு. இது வந்து கிரில் அண்ட் சில்லுன்னு கிடைக்கும், அது வந்து வந்து ஒன்லி ஷேக்ஸ்ன்ற கடை பேரில் கிடைக்கும், ஜொமேட்டோவில் ஒன்லி ஜொமேட்டோவில் மட்டும்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஜொமேட்டோ வச்சுருக்காப்புல, ஈவினிங் 6 to 10 வந்து ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம், நீங்கள் நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் ஒன்லி ஷேக், ஒன்லி ஷேக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சு பண்ணுறாங்க, காலையில் 11:00 காலையில் 9:00 ஈவினிங் 10:00 வரைக்கும் சென்ட்ரல் கிச்சன், சென்ட்ரல் கிச்சன், சென்ட்ரல் கிச்சன் வந்து பண்ணுறாப்புல நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்லா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணல, நான் ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் போட்டுட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஐட்டமும் படிச்சு என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்க, நான் ஒரு டைம் மெனு கூட காமிச்சுக்கிறேன் பார்த்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஈரோடு நண்பர்கள் எல்லாம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மற்ற பக்கம் சொன்னால் ஓகே. இங்கே தான் அவரோட குக்கிங் ஏரியா, கொஞ்சம் அப்படி பார்த்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குக்கிங் ஏரியா, இதில் அப்படியே இது பண்ணுங்க, தண்ணி ஊற்றுங்க, இது வருஷம் ஃப்ளேம். வீடியோகிராஃபர், வீடியோகிராஃபர் எனக்கு கொஞ்சம் தொல்லை தர இருந்து வீடியோ போடுறதுக்கு, அதையும் நான் பதிவிட்டுக்கிறேன், நெருப்பில் கொண்டு போய் போடுறதுக்கு பார்க்குறேன். ஆமாம், சரி நண்பர்களே வாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஃபேமிலியோடு வாங்க, நல்ல இடம், நல்ல அட்மாஸ்பியரு. பை தி வே நீங்கள் எங்கே உட்காந்து சாப்பிட்டீங்க, என்ன எடுங்க சாப்பிடுங்க. பைதவே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஜிஹெச் டூ சோரம்பட்டி போகிற வழியில் மரகதவள்ளி பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட் போகுது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பிஏ பாரத் எலக்ட்ரிக்கான் அப்ளையன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. அப்படிங்க சார்,
இது அதனோட அந்த சென்டரோட லேண்ட்மார்க்குங்க. இதுதான் இந்த சென்டரோட லேண்ட்மார்க்கு. பாருங்கள், ஆதரவு தாருங்கள் பையனுக்கு. பையன் இப்போதான் கேட்டரிங் முடிச்சு வந்து பண்ணுறாப்புல வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.